Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர்க் ப்ளேஸ். நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா அது சில பல காரணங்கள். ஸோ சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ட இன்க்யூபேட்டர்லேருந்து இப்போ விட்ட இன்க்யூபேட்டர் எல்லாத்தையும் அதாவது ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் அதை வந்து கடைசியாக சொல்கிறேன் தெளிவாக. ஸோ வீடியோ வந்து பாருங்கள், முன்னாடி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ். நான் ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க, ஏதோ உங்கள் இஷ்டம் முடிங்க. அதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அப்டேட் வந்திருக்கு. முதல்ல ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்க போகிறீங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ட்ரெஸ்ஸு வேறு லெவலில், ஒரு மூணு ட்ரெஸ்ஸு ஓய்ஸ்லேயே தரப்போகிறாங்க. என்னென்ன ட்ரெஸ்ன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பிங்க் டைமண்ட்ஸ் அந்த எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அதை நான் சொல்கிறேன் ஓகே. இது ரெண்டு கொஞ்சம் மெயினாக இருக்குது. கடைசியாக வந்து அந்த இன்க்யூபேட்டரை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அது. அதாவது ஃப்ரீ ஃபயர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மூணு பண்டலில் எதனா ஒரு பண்டல் தருவாங்க. ஓசிலே பார்த்தீங்கன்னா பார்த்து தருவாங்க. அதாவது இந்த ஒரு ஒரு பண்டலுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேவா. இந்த பண்டில் போட்டால் நூறு பேர், இந்த பட்டில் போட்டால் ப்ரோ, அந்த பட்டில் போட்டால் என்ன ப்ரோக்கு மேலே இருக்கோ அது ஓகே, பாட்டு நூபு ப்ரோ அப்படி வச்சுக்கலாம். அது வந்து அதான் உங்கள் சாய்ஸ் தான். பட்டு அது ட்ரெஸ் எடுக்கிறத பொறுத்து, ட்ரெஸ்ஸை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே பலமாக வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அடுத்ததாக பார்த்த போறீங்கன்னா, ஸோ ஒரு வயிறு எறியக்கூடிய விஷயம்தான். அதாவது ஸ்லாத் மிஷின் அப்படின்னு ஒன்று விட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டர் மிஷின் ஷாப் 2.3.2 ஓகே 3.2 ஆமாம் 3.2க்கான ட்ரெஸ்ஸஸ் விட போகிறாங்க. மிஷின் ஷாப் 3.2 அதில் வந்த ரெண்டு ட்ரெஸ்ஸஸ் விட போகிறாங்க. ஒன்று வந்து ஆக்வாமன் ட்ரெஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீன் ஆஹா ஒன்று வந்து ஆக்வாமன் ட்ரெஸ், இன்னும் வந்து ட்ரெஞ்ச் ஆஃப் குயின் அப்படின்ற ஒரு ட்ரெஸ் இருக்குது. மீன் அது லேடி ஆக்வாமன் அந்த மாதிரி ஓகேவா. இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் விட போகிறாங்க. ஸோ அட்லாண்டியன் அந்த ட்ரெஸ்ஸஸ் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரெஸ்ஸையும் விட போகிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா 999 டைமண்ட் தர போகிறாங்க. 999 டைமண்டா இல்லை இல்லை 9999 டைமண்ட், சாரி 10,000 டைமண்ட் தர போகிறாங்க. ஓசிலாம் தர மாட்டாங்க சத்தியமாக. நீங்கள் வந்து ஒரு 5,000 டைமண்ட் வச்சா கிடச்சிரும். லக் இருக்கிறவங்களுக்கு 1,000 டைமண்ட்குள்ளேயே கிடச்சிரும். இதை விட லக் இருக்கிறவங்களுக்கு 10 டைமண்டில் கிடச்சாலும் வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ரோஜனமே கிடையாது. ஸோ ஓகே 50 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்வாமன் ட்ரெஸ்ஸுக்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஓடுகிறாங்களா இல்லை என்ன வராங்கன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகே. விட மாட்டாங்கன்னு நம்புகிறோம் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு, ஸோ அந்த பிங்க் டைமண்ட்ஸ், ஸோ பிங்க் டைமண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. ரொம்ப கொடூரமான விஷயந்தான், கொடுமையான விஷயந்தான். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தூக்க போகிறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து மொத்தமே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சம்பாரிச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் டாப்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்கச்சக்கமாக டாப்அப் நடக்குது. அதனால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் ட்ரெஸ் தான். ஸோ டைமண்ட் ராயல், அடுத்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லக் ராயல் ட்ரெஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸோ லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு பொண்ணு கட்டணம் வச்சு செம்மையாக வச்சுருந்தது, இது அப்படியே வேறு லெவல் பண்ணுது. அந்த கட்டானாக்கு இருக்கிற கத்தியும் தர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்போ தருவாங்கன்னு தெரில. கோல்டன் கலர் கட்டானா இதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ கோல்டன் கலர் கட்டானா எப்போ தருவாங்கன்னு தெரில. நல்லதாக இருக்குது கட்டானா. ஸோ கட்டானா நல்லா இருக்கிறதுல பொண்ணு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தலை இந்த முடி வந்து ஏதோ காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா டாப்பு பேண்ட்டு வாய், ஸோ வாயில் பொறுத்து என்னென்னோ இருக்குது. இது ஓவரால் ஓகே. ஆனால் மூஞ்சில் வந்து ஒரே மாதிரி, இந்த அதாவது மூஞ்சில் வந்து ஒரு மாதிரி அப்பி வச்சிருக்க மாதிரி இருக்குது. இது போல் டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ்னாலே இப்போ வர டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ் அவ்வளோ சரியில்லை. பட் ஆனால் அப்போ இருக்கிற டைமண்ட் காஸ்ட்யூம்ஸ்லாம் வேறு லெவலு. ஸோ ஜோக்கர்லேருந்து எல்லாமே டைமண்ட் ராயலில் தான் விட்டுது. பட் அதுக்கப்புறம் தான் மேஜிக் கியூப்லாம் மாற்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த லாபியில் யாரோ பார்க்க மாட்டாங்க. இனிமேல் வந்து இந்த லாபியில் பிளான்ட் போடுறாங்களே, அதாவது ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் மாரி போடுவாங்க, அது உள்ளே போய் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அது பேர் பிளான்ட் ஓகே. இந்த பிளான்ட் இனிமேல் இப்படி தான் இருக்குமா? ஸோ பணம் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி மேலே வந்து அப்படியே கொட்டியும் இருக்கும் போல. அது வந்து ஒரே ஒரு நோட்டு கொடுத்தா போதும், நம்ம இங்கே டாப்அப் பண்ணிங்கன்னா தர மாட்டானுங்களே இவனுங்க. ஸோ ஒரே ஒரு நோட் அவ்வளோ பணம் இருக்குதுன்னா ஒன்று கூட என்ன சொல்ல அச்சடிக்கிறானுங்க. அவ்வளோ பணம் அச்சடிச்சு வெளியே வேஸ்ட்டாக இருக்கானுங்க, நம்மளுக்கு ஒரு பணம் தர மாட்டானுங்களுங்க. பிக்காலி பசங்களாக இருக்கானுங்க, சுத்த பிக்காலி பசங்களாக இருக்கானுங்க. ஸோ இனிமேல் தான் அந்த பிளான்ட் அப்படி வரப்போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடி இது, அதாவது ஐ மீன் அதாவது ஆர்ட் கார்டு அப்படின்னு ஒன்று விட போகிறாங்க. ஸோ ஆர்ட்ரா அதாவது
லவ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லவ்வோட சிம்பிள் ஆர்ட். ஓகே, இந்த ஆர்ட் வந்து பொண்ணு பையனுக்கு விடுறாங்க. பையன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஓகே, பொண்ணு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மஜாவது சத்தியமாக, பொண்ணு ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக, ட்ரெஸ்ஸை பார்த்து தான் சொல்கிறேன், ஸோ வேறு எதை பார்த்து சொல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பையன் ட்ரெஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டோரில், பட் ஆனால் இதில் வந்து யூ மீன் வாங்காதவங்க இதில் வாங்கிக்கோங்க. பொண்ணு ட்ரெஸ் சத்தியமாக சூப்பராக இருக்குது, வேறு லெவல் இருக்குது. அதாவது ஒரு கிங் குயின், கிங் அண்ட் குயின். பையன் ட்ரெஸ்ஸை பார்த்தா கிங் மாதிரி இல்லை, பட்டு பொன் ட்ரெஸ்ஸை பார்த்தா குயின் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீல் தருது. ஓகே, அதனால் தாராளமாக சொல்லலாம். அந்த பிங்க் டைமண்ட்ஸ் எடுத்த மறுநாள்லேருந்து இதை விடலாம், அப்படின்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு விட்டால் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இருக்குது, அது முன்னாடி வந்து நாளைக்கு ஒரு தரமான வீடியோ சம்பவம், சாரி நாளைக்கு ஒரு தரமான, அதாவது நாளைக்கு ஒரு தரமான வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ பற்றி நாளைக்கு பார்ப்போம். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா சாப்பயர், சரி சாப்பயர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 23 இன்க்யூபேட்டர் இருக்குது. ஸோ 23 இன்க்யூபேட்டர், ஆமாம் 23 இன்க்யூபேட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு இன்க்யூபேட்டர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியும். ஸோ இதில் M4A1 இன்க்யூபேட்டர் இருக்குது, ஐ மீன் M4A1, ஆமாம் M4A1 இன்க்யூபேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபேமஸ் இன்க்யூபேட்டர். ஸோ இது ரெண்டும் இன்க்யூபேட்டரில் வரப்போகுது. ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரா பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபேமஸ் 4 ஃபேமஸ் கொடுத்தாங்க எல்லாமே. அது கோல்டு கலரு, ஐ மீன் அது பேர் வந்து 3 ஃபேமஸ், அது ஒரு ஃபேமஸ். இது வந்து M4A1, M4A1 வந்து ஃபியூரிஸ்டிக் M4A1, ஃபியூரிஸ்டிக் இன்க்யூபேட்டர்னு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு M4A1 சோடன் M4A1லாம் எடுத்து விடுவாங்க. ஓகே, கன்ஃபார்ம் விடுவாங்க, நம்பலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபேமஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ ஃபேமஸ்க்கு ஒரு 5 ஸ்கின் ட்ரா பண்ணி வரலாம், அதுவும் தராங்க. இது வந்து பழைய இன்க்யூபேட்டர் தான் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஈவெண்ட் வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் எப்போன்னு தெரியல, கன்ஃபார்ம் வருதுன்னு சொன்னாங்க. வேஸ்ட்டாக போகிறதுலாம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, டாடா பாபாய், டாடா பாபாய். போடாதீங்க போட்டாதீங்க போட்டாதீங்க ஒரே செகண்டு, கடைசியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லாதான் மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாடா பாபாய்.